பா மெடி மிக்ஸே உக்காரு. என்ன கட்சி பண்ணியெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? இத்தனை வருஷமா கட்சியில இருந்து நல்லா நக்கிருந்தாலே நீ ஒரு பெரிய ஆளா இருக்கலாம். உனக்கு பின்னாடி வந்தவெல்லாம் எம்எல்ஏ ஆயிட்டான். அதை விடு கடப்பார, நான்லாம் கத்தி மாதிரி ரெண்டு பக்கமும் சார்பா இருப்பேன். அதான் உனக்கு இஷ்டம். ஏ சைக்கிள இங்க வா மாப்பிள, மாப்பிள வராம பாரு. சொல்லுங்க மாமா. நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன் மாமா. நீங்க நல்லா இருக்கீங்களா மாமா? ஆ நான் நல்லா இருக்கேன். ஏதாவது செய்யணுமா மாமா? சும்மாவே செய்வான், இதுல செய்யணுமான்னு வேற கேக்குறான். இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதோ. சரி சரி, நம்ம வேலைய பாப்போம். அண்ணன் ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்கணுமே, மசாலோட அருமையா இருக்காம மாமனுக்கு வாங்கிட்டு வர்றது. ஏன் மாப்பிள்ள போக மாட்டேங்கிற மாமா? பெரியவங்கிட்ட எப்படி பணம் கேட்கறது எங்க அம்மா எனக்கு சொல்லி கொடுக்கலீங்க மாமா. நானும் இது வரைக்கும் யார்கிட்டையும் கேட்டது இல்லைங்க மாமா. அதான் எப்படி உங்கள்கிட்ட கேட்கறதுன்னு தெரியாம நின்றுட்டு இருக்கேங்க மாமா. அடாடா மாப்பிள, இந்த பணியும் பக்தியும் உன்னை எங்கேயோ கொண்டு போக போதும் மாப்பிள. கடப்பாற, ஒரு 20 ரூபா கொடுத்தனுப்பு. அவ்வளவு பெரிய அமௌண்ட்லாம் நம்மள்ட்ட இல்லை. சி பிச்சைக்கார பயலுங்க, இவன் கடைக்கு வந்த பாரு. சைக்கிள போயிட்டு வா. என்ன மாதிரி பையன்? இவனை நம்பியா பணத்தை கொடுத்த போக போக தெரியும். ஜாலி வருவானா வரமாட்டானா? வந்துருவான். 24 கேரட்டு 24 கேரட்னு சொல்லுவாங்கள, நேரில் பார்த்துருக்க கடப்பற. இந்த வருது பாரு என் தங்கம். அவன் தங்கமா தகரமான்னு போக போக தெரியும். இவெல்லாம் ஒரு அரசியல்வாதி, நம்ம நம்ம வேலையை பார்ப்போம். மாமா வாங்கிட்டு வந்துட்டேன். ஆ சரி மாப்பிள. கடப்பாற வடை ரெண்டு சாப்பிடுது. மெடிமிக்ஸே வடை சின்னது, பின்னாடி பிரச்சனை பெருசா இருக்கும். போக போக தெரியும், நீங்களே சாப்பிடுங்க. சரி குடு மாப்பிள, சரி நீ போ மாப்பிள. மாமா அவரும் வேணான்ட்டாரு, நானும் இங்கே இருந்து அவ்வளோ தூரம் போயிட்டு அங்கேருந்து வந்திருக்கேங்க மாமா. காலையிலேருந்து வந்து இன்னும் சாப்பிடல மாமா. அடடாடா, நம்ம வேணா ஆளுக்கு பாதியா சரியா பிரிச்சு சாப்பிடலாமா மாமா? இல்லையே, இவன் ஏதோ பிளான் பண்றானோ. சரிடா மாப்பிள, உனக்கு இல்லாததா பங்குன்னு வந்துட்டா மாமா பிளாஸ்டா இருப்பேன். பங்க சரிபாதியா பிரிக்கணும், இல்லன்னா அவ்வளவுதான். சரி கொடுங்க மாமா, பிரிச்சு கொடுத்துறேன். இந்தா அப்படி பிளான் பண்ணி தான் வாங்கிட்டு வந்துருப்போம். ரெண்டு பேப்பர் வாங்கிட்டு வந்திருக்கானே. மாமா உங்களுக்கு ஒன்று, மாமா எனக்கு ஒன்று. மாமா ஆ மாமா உனக்கு ரெண்டு மாமா? ரெண்டு. ஆ மாமா எனக்கு ரெண்டு மாமா. மாமா உங்களுக்கு மூணு மாமா. மாமா எனக்கு மூணு மாமா. மாமா சரியாக பிரிச்சிருக்கேன் மாமா. ஒருவேளை தப்பாக இருந்தால் நீங்கள் வேணால் பிரித்து எடுத்துங்க மாமா. இப்போ மழைக்கு கூட பள்ளிக்கூடத்து பக்கம் ஒதுங்கினது இல்லை, எதுக்கு அவன் பிரித்து கொடுத்தத தப்பாக இருக்குன்னு சொல்லி அசிங்கப்படணும். அவன் பிரித்து கொடுத்ததை வாங்கிக்குவோம். ஆனாலும் அவனுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுத. மாமா மாமா வேலை இருக்கு கொஞ்சம் நிறையா, நான் கிளம்பிட்டுங்களா மாமா? சரி மாமா கிளம்புறோம். என்னடா இது நமக்கு வந்த சோதனை? கடப்பாற பாத்தியா மாப்பிளைய எப்படி? அப்பா மோகன பட்ட பகல்ல சின்ன பையன் பச்சையா உன்னை ஏமாத்திட்டு போறான். நீலாம் வந்து ஒரு கட்சியில ஒரு பெரிய ஆளு. என்னடா
என்ன நடந்துச்சு தெரியுமா உனக்கு? நான் எதுவும் பார்க்கலண்ணா.